வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த வெள்ளிக்கிழமை சீனாவின் பெய்ஜிங் நகரில் குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போட்டிகளின் ஆரம்ப நிகழ்ச்சிகளின் போது சந்தித்துக் கொண்ட ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் இரு நாடுகளின் எதிரி நாடுகளை ஒன்றிணைந்து எதிர்க்கப் போவதாக அறிவித்தார்கள். தமது கூட்டணி எல்லைகளற்ற கூட்டணி என்றும் இரு ஜனாதிபதிகளும் கூறிக்கொண்டார்கள். சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எல்லைகளில் தான் சிக்கலுண்டு என்பதால் எல்லைகளற்ற கூட்டணி இருதரப்புக்கும் பலனுள்ளதாக இருக்கும். சமீப காலமாக கிழக்கு ஐரோப்பாவில் அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு இந்த சீன ரஷ்ய எல்லைகளற்ற கூட்டணி கிழக்கு ஐரோப்பாவில் மட்டும் சிக்கலை ஏற்படுத்தப் போவதில்லை, இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் சிக்கலை ஏற்படுத்தப் போகிறது என்பது புரிந்துள்ளது போலிருக்கிறது. அதனால்தான் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இன்று திங்கட்கிழமை தமது இந்தோ பசிபிக் பிராந்திய பயணத்தை ஆரம்பித்துள்ளார். அவருடைய முழு பயண திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. முதலில் ஆஸ்திரேலியா செல்லும் அவர் அதன்பின் ஃபிஜி தீவுகளுக்கும் செல்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்பின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள வேறு நாடுகளுக்கும் செல்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் குவாட் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என இராஜாங்க அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது பயண திட்டத்தில் குவாட் கூட்டணியில் உள்ள ஜப்பானும் இந்தியாவும் உள்ளனவா என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. அவரது முழுமையான பயண திட்டம் அவர் ஆஸ்திரேலியாவில் அல்லது ஃபிஜியில் இருக்கும் போது அறிவிக்கப்படலாம். சீன ரஷ்ய கூட்டணி அறிவிப்பின் பின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இதுவரை அமெரிக்காவுக்கு இருந்த எதிர்ப்பு இரண்டு மடங்காக அதிகரிக்கப் போகிறது. இதுவரை காலமும் தென்சீன மற்றும் கிழக்கு சீன கடல் பகுதியில் அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா செயற்பட்டதில்லை. இனி அங்கு சீனாவுடன் ரஷ்யாவும் இணைந்து கொண்டு அமெரிக்காவுக்கு எதிராக செயற்பட போகிறது. அதனால் அமெரிக்காவும் தமது கூட்டணியை அங்கு பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதன் முதல் நகர்வுதான் அமெரிக்க இராஜாங்க செயலாளரின் இந்தோ பசிபிக் பயணம். கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய சீன ஜனாதிபதிகள் சந்தித்து எல்லைகளற்ற கூட்டணி பற்றி அறிவிப்பதற்கு முன்பே வடக்கு பசிபிக்கில் ரஷ்ய சீன கூட்டு கடல் பயிற்சிகள் நடக்க தொடங்கிவிட்டன. ரஷ்ய சீன கூட்டு கடல் பயிற்சிகள் வடக்கு பசிபிக்கில் ஜப்பானுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதத்தில் ஜப்பானிய கடலில் தான் நடைபெற்றன. குவாட் கூட்டணியில் ஜப்பானும் ஒரு அங்கத்துவ நாடு. இதுவரை தாய்வான் கடற்பகுதியில் சீனாவுடன் இணைந்து ரஷ்யா எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொண்டதில்லை. ஆனால் இப்போது ரஷ்யாவும் சீனாவும் தமது எதிரிகளை ஒன்றிணைந்து எதிர்கொள்ளப் போவதாக இரு நாடுகளின் ஜனாதிபதிகளும் அறிவித்துள்ளனர். அப்படியானால் தாய்வான் கடற்பகுதியிலும் சீனாவுடன் இணைந்து ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம் என பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கக்கூடிய மற்றொரு இடம் இந்திய பெருங்கடல் பிராந்தியம். சீன ரஷ்ய ஜனாதிபதிகள் கூறுவது போல இரு நாடுகளின் எதிரிகளையும் ஒன்றிணைந்து எதிர்கொள்வது என்றால் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ரஷ்யாவுக்கு ஒரு முக்கியமான சிக்கல் உள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவுக்கு உள்ள எதிரி இந்தியா. கொள்கையளவில் சீனாவுடன் ரஷ்யாவும் இணைந்து இந்தியாவை எதிர்க்க வேண்டியிருக்கும். அதை எப்படி சமாளிக்கப் போகிறார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்தியாவை எதிர்க்கும் விஷயத்தில் ரஷ்யாவும் தம்முடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்று சீனா நிச்சயம் எதிர்பார்க்கும். அதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்தியா அணிசேரா கொள்கையில் இருந்தபோது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருந்த தகராறு இந்திய எல்லையில் மட்டுமே இருந்தது. இந்தியா அணிசேரா கொள்கையில் இருந்து வெளியே வந்து சீனாவுக்கு எதிரான குவாட் கூட்டணியில் செயற்பட தொடங்கியது. குவாட் கூட்டணியில் கூட்டுக்கடல் பயிற்சிகள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திலும் நடந்தன. அது சீனாவுக்கு எதிரான கடல் பயிற்சி என்றும் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது. அதில் இந்தியாவும் கலந்து கொண்டது. அதேபோல சீனா தமது புதிய எல்லைகளற்ற கூட்டணியின் கடல் நடவடிக்கைகளை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் செய்ய விரும்பும். அத்துடன் இலவச இணைப்பாக பாகிஸ்தானையும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திற்கு அழைத்துச் செல்லும் சீனா. சீனாவும் ரஷ்யாவும் போட்டிருப்பது ஒரு அகன்ற திட்டம். ரஷ்ய கடல் எல்லைகள் கருங்கடலிலும் உள்ளது, பசிபிக் கடலிலும் உள்ளது. கருங்கடலில் இருந்து கிழக்கு நோக்கி பசிபிக் கடலுக்கு போவதென்றால் இடையே இந்திய பெருங்கடல் வருகிறது. அதில் சீனாவுக்கு கடற்படை தளங்களும் உண்டு, எதிரியான இந்தியாவும் உண்டு. சீன ரஷ்ய கூட்டணியை இந்தோ பசிபிக்கில் எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றி ஆலோசிக்கவே அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கு இன்று போகிறார் என அமெரிக்க இராஜாங்க அமைச்சு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய சீன ஜனாதிபதிகள் சந்தித்துக் கொண்ட பின் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் உக்ரைன் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது, தாய்வான் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் இரு நாடுகளும் வெளியிட்ட அறிக்கைகளை பார்த்தால் ஒரு விஷயம் தெரிய வரும். உக்ரைன் பற்றி சீனா கருத்து எதையும் தெரிவிப்பதில்லை. அதேபோல் தாய்வான் பற்றி ரஷ்யா கருத்து எதையும் தெரிவிப்பதில்லை. இப்போது சீனா உக்ரைன் பற்றி பேச தொடங்கியுள்ளது. அதே போல ரஷ்யா தாய்வான் பற்றி பேச தொடங்கியுள்ளது. இதனால் இந்தோ பசிபிக் கடற்பிராந்தியத்தில் சீனாவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து தாய்வானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம்.
ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அங்கிருந்து ஃபிஜி தீவுகளுக்கு செல்வதிலும் ஒரு முக்கிய விஷயம் இருக்கிறது. பசிபிக் கடலில் உள்ள ஃபிஜி தீவு தற்போது அமெரிக்க ஆதரவு நாடாக இருந்த போதிலும் அங்கு சீனா கால்பதிக்க வாய்ப்பு உள்ளது. அந்த பிராந்தியத்தில் உள்ள 11 நாடுகள் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் இருந்தன. 12வது நாடாக பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் இணைந்து கொண்டது ஃபிஜி. இதனால் அமெரிக்கா தமது செல்வாக்கை ஃபிஜியில் உறுதி செய்து கொள்வதற்காக ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் அங்கு போகிறார் என்று கேட்டுக்கொள்ளலாம். ஃபிஜி தீவுக்கு அருகிலுள்ள அமெரிக்க ஆதரவு நாடான ஆஸ்திரேலியாவுக்கு போய்விட்டு அவர் ஃபிஜி தீவுக்கு போக திட்டமிட்டிருப்பதில் நிச்சயம் ஒரு விஷயம் இருக்கும். ஃபிஜி தீவு தொடர்பாக முதலில் ஆஸ்திரேலியாவுடன் ஆலோசனை நடத்திவிட்டு பின்னர் ஃபிஜி தீவுகளுக்கு அவர் போகப் போகிறார் என ஊகிக்கலாம். கடந்த 2 ஆண்டுகளாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனா அதிகம் கண் வைப்பது பசிபிக் கடலில் உள்ள தீவுகள்தான். பசிபிக் கடலில் உள்ள தீவுகள் தாய்வானை அங்கீகரித்த நாடுகளாக இருந்தன. சீனா அங்கெல்லாம் தமது முதலீட்டு திட்டங்களை கொண்டு போய் வேலை திட்டங்களை தொடங்கியதால் பசிபிக் தீவு நாடுகள் ஒவ்வொன்றாக தாய்வான் அங்கீகாரத்தை ரத்து செய்துவிட்டு சீனாவை அங்கீகரிக்க தொடங்கின. பசிபிக் கடலில் உள்ள தீவான கிரிபாட்டி கடந்த ஆண்டு சீன ஆதரவு நாடாக மாறியது. கிரிபாட்டிக்கு சொந்தமான தீவு ஒன்றில் சீனா விமானத்தளம் ஒன்றை இப்போது அமைக்கிறது. இந்த தீவு அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்திலிருந்து தெற்கே 3000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதாவது சீனாவுக்கும் அமெரிக்காவின் ஹவாய் தீவுகளுக்கும் சரி நடுவே கிரிபாட்டிக்கு சொந்தமான தீவு ஒன்றில் சீன விமானத்தளம் ஒன்றை அமைக்கிறது. பசிபிக் பிராந்தியத்தில் இதுபோல வெவ்வேறு நாடுகளில் சீனா காலூன்றுவது பசிபிக் கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் விதத்தில் உள்ளது. இப்போது ரஷ்யாவும் சீனாவும் வெளிப்படையான கூட்டணியை அமைத்துள்ளதால் இந்தோ பசிபிக்கின் புவிசார் அரசியல் தலைகீழாக மாறுகிறது. ரஷ்யாவும் பசிபிக் பிராந்திய நாடுதான். ரஷ்யாவின் கிழக்கு எல்லையில் பசிபிக் கடல் இருக்கிறது. இதனால் பசிபிக் கடலில் சீனா ஆதிக்கம் செலுத்துவதற்கு ரஷ்யா உதவ முடியும். அதே போல ரஷ்யாவுக்கு சீனாவும் உதவ முடியும். ரஷ்யாவும் சீனாவும் தமது அனைத்து எதிரிகளையும் ஒன்றிணைந்து எதிர்க்கப் போவதாக அறிவித்த பின் ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றினால் என்ன நடக்கும் என்பது தொடர்பான காணொலியொன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் நேற்று வெளியிட்டிருந்தோம். உக்ரைனை கைப்பற்றுவதால் ரஷ்யா மீது விழக்கூடிய பொருளாதார தடைகளை ரஷ்யாவால் சீனாவுடன் இணைந்து எதிர்கொள்ள முடியுமா என்று அந்த காணொலியில் ஆய்வு செய்திருந்தோம். அது பொருளாதார விவகாரம். ஒரு அளவுக்கு மேல் சீனாவால் ரஷ்யாவுக்கு உதவ முடியாது. ஆனால் இராணுவ ரீதியில் இரு நாடுகளும் ஒன்றிணைந்தால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அந்த கூட்டணி ஆதிக்கம் செலுத்த முடியும். அதனால் தான் தற்போது உக்ரைனில் நெருக்கடி நிலை காணப்பட்ட போதிலும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த வாரம் முழுவதும் அவர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தான் இருப்பார் என அமெரிக்க ராஜாங்க அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அவர் எந்தெந்த நாடுகளுக்கு போகிறார் என்பதை வைத்து அமெரிக்கா அடுத்த நகர்வை எப்படி திட்டமிடுகிறது என்று தெரிந்து கொள்ளலாம்.